வணக்கம். பரபரப்பு மீடியாவின் இராணுவ தொகுப்பு காணொளியுடன் நான் டொனிட்டா. உலகின் வெவ்வேறு நாடுகளில் நடைபெறும் இராணுவ நிகழ்வுகளை தொகுத்து தரும் காணொளி இது. இப்போது முதலாவது நிகழ்வை பார்க்கலாம். கிழக்கு மத்தியதரை கடலில் துருக்கியின் அச்சுறுத்தலை சந்திக்கும் நிலையில் உள்ள கிரீஸ் கடற்படை தமது நாட்டுக்கு சொந்தமான தீவு பகுதிகளில் இப்போது கடற்படை ரோந்துகளை அதிகரித்துள்ளது. காரணம், கிரீஸின் கட்டுப்பாட்டில் உள்ள சில தீவுகள் துருக்கியால் உரிமை கோரப்படும் தீவுகள். துருக்கி கடற்படை அந்த தீவுகளை கைப்பற்றும் முயற்சிகளில் அவ்வப்போது ஈடுபடுவதுண்டு. இதுவரை நடந்த அப்படியான முயற்சிகளில் முக்கியமானது கிரீஸின் இமியா மற்றும் கர்தாக் தீவுகளை துருக்கி கடற்படை கைப்பற்ற செய்த முயற்சி. அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. ஐரோப்பிய ஒன்றியம் கிரீஸுக்கு ஆதரவாக வந்தது. பிரான்ஸ் தமது கப்பல்களை அந்த பகுதிக்கு அனுப்பியது. அதன் பின்னரே அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது. தற்போது துருக்கிக்கும் கிரீஸுக்கும் இடையே மீண்டும் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளதால் துருக்கி உரிமை கோரும் சில தீவுகளை அவர்கள் கைப்பற்ற முயற்சி செய்யலாம் என்ற நிலை உள்ளது. இதனால் கிரீஸ் கடற்படை தமது தாக்குதல் வேகப்படகுகளின் ரோந்துகளை இப்போது அதிகரித்துள்ளது. முக்கியமாக கிரீக் தீவு கூட்டங்களுக்கும் தென்மேற்கு துருக்கிக்கும் இடையிலான கடற்பகுதியில் அப்படியான கடற்படை ரோந்துகள் நடக்கின்றன. கிரீஸ் கடற்படையை ஹெலெனிக் நேவி என்று அழைப்பார்கள். அவர்கள் நடத்திய ஒரு கடற்படை ரோந்து நடவடிக்கையை இப்போது பார்க்க போகிறோம். நகர்த்தக்கூடிய குறுகிய வீச்சு பாலிஸ்டிக் ஏவுகணை ஒன்றை பொருத்தும் பயிற்சியை நடத்தியுள்ளார்கள். இவர்கள் பயன்படுத்தியுள்ளது இஸ்காண்டர் எம் ரக ஏவுகணை சிஸ்டம். இது நகர்த்தக்கூடிய ஏவுகணை என தெரிவித்திருந்தோம். அதாவது, ஏவுகணையை தேவை ஏற்படும் இடத்துக்கு எடுத்து சென்று அங்கு வைத்து பொருத்துவது. இப்படியான பயிற்சி அவ்வப்போது கொடுக்கப்படுவது வழக்கம். அதற்கு காரணம், வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பூகோள அமைப்புகள் இருக்கும், வெவ்வேறு காலநிலை இருக்கும். அப்படியான இடங்களுக்கெல்லாம் துருப்புகள் இந்த ஏவுகணை சிஸ்டங்களை கொண்டு போய் துரிதமாக பொருத்துகிறார்களா என்று பார்ப்பதற்கு இப்படியான பயிற்சிகள் அவ்வப்போது செய்யப்படும். அப்படி ஒரு பயிற்சி தான் ரஷ்ய ராணுவம் செய்து முடித்துள்ளது. Thank you.
Пуск нормальный расход одна ракета. அமெரிக்க விமானப்படைக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட F-22 ரேப்டர் ரக விமானங்களின் இரவு நேர பயிற்சி ஒன்று அமெரிக்க விமானப்படையின் லேங்லி விமான தளத்தில் நடைபெற்றது. நீண்ட காலமாக விமானப்படைகள் தமது விமானிகளுக்கு இரவு நேர பறத்தல் பயிற்சி, பகல் நேர பறத்தல் பயிற்சி என தனித்தனியாக பயிற்சியை கொடுப்பது வழக்கம். அதன் காரணம் என்னவென்றால் சில பழைய ரக விமானங்களில் இரவு நேர பறத்தல்கள் முற்றிலும் மாறுபட்டவை. ஆனால் F-22 போன்ற ஐந்தாவது தலைமுறை அதிநவீன விமானங்களில் இரவு நேர பறத்தலுக்கும் பகல் நேர பறத்தலுக்கும் இடையே பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. இருந்த போதிலும் விமானப்படைகள் தொடர்ந்தும் இரவு நேர பயிற்சியை இன்னமும் தனியாக கொடுத்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்க விமானப்படையின் அப்படியான ஒரு இரவு நேர பறத்தலை தான் இப்போது பார்க்க போகின்றோம். இதுவரை பார்த்தது பரபரப்பு மீடியாவின் ராணுவ தொகுப்பு காணொளி. உலகின் வெவ்வேறு நாடுகளில் நடைபெறும் ராணுவ நிகழ்வுகளை இந்த காணொளியில் பார்த்திருப்பீர்கள். மேலும் இது போன்ற காணொளிகளை பார்க்க பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.